சர்வேபியோ குருபியோ நமக. இன்றைக்கி பார்க்க போகிறது மாதங்கேஸ்வரர் கோவில் காஞ்சிபுரம். இந்த மாதங்கேஸ்வரர் கோவில் வைகுண்ட பெருமாள் கோவில் அருகில் மருத்துவமனை சாலையில் இந்த கோவில் அமைந்துள்ளது. இருப்பினும் இந்த தலத்தை கண்டுபிடிப்பது மிக எளிதானதல்ல. இது சாலையிலிருந்து ஒரு குறுகிய பாதை நுழைவாயிலில் ஒரு ஏஎஸ்ஐ போர்டு மட்டுமே நீங்கள் காண முடியும். இந்த குறுகிய பாதையின் உள்ளே இந்த கோவில் அமைந்துள்ளது. இங்குள்ள சிவலிங்கம் மாதங்க ரிஷியால் நிறுவப்பட்டது என்று நம்பப்படுவதால் தெய்வத்திற்கு மாதங்கேஸ்வரர் என்று பெயர். காஞ்சியில் 8 பல்லவ கோவில்கள் இருப்பது அதில் ஒன்று இது. மேற்கே எதிர்கொள்ளும் கோவிலின் கருவறை மற்றும் முகம் மண்டபம் உள்ளது. விமானம் 3 அடுக்கு வேசர விமானம். விமானத்தின் ஒரு பகுதி நகரா பாணியிலும் மேல் பகுதி வேசர பாணியிலும் இருப்பதால் சில ஆகமன நூல்கள் இந்த பாணியை நகர வேசர விமானம் என்று அழைக்கின்றன. கோவில் உயரமான மேடையில் அமைந்துள்ளது. இந்த கருவறை பல்லவ காலத்து தார லிங்காவையும் லிங்கத்தின் பின்னால் உள்ள சுவரில் சோமஸ்கந்தர் குழுவையும் கொண்டுள்ளது. சோமஸ்கந்தர் இருபுறங்களும் தேவர்களும் சூழப்பட்டுள்ளன. அதாவது தேவர்கள் ஒரு பக்கத்திலும் இருப்பதாகவும் மற்றொரு பக்கம் அசுரர்கள் இருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது. இந்த கோவிலில் கொடிமரம் இல்லை, பலிபீடமும் இல்லை, மேலும் நுழைவாயிலில் கோபுரம் இல்லை. கருவறை நோக்கி எதிர்கொள்ளும் மூலையில் நந்தி காணப்படுகிறது. இது ஒரு புதிய சிலை என்று அறியலாம். அர்த்த மண்டபத்தில் ஒரு சிறிய நந்தி சிலையும் உள்ளது. முக மண்டபத்திற்கு 4 சிங்கத் தூண்களும் 6 பேனல்களும் உள்ளன. நுழைவாயிலில் இருபுறமும் துவாரபாலர்கள் 2 பேனல்களில் காணப்படுகின்றன. முக மண்டபத்தில் தெற்கு நோக்கிய சுவரில் உள்ள முதல் குழுவின் இராவண அனுக்கிரக மூர்த்தி சிற்பம் உள்ளது. 10 தலைகள் மற்றும் 20 கரங்கள் கொண்ட இராவணன் கைலாச மலையை தூக்கி கொண்டு இருக்கிறார். மலை மேல் சிவனது துணைவியார் உமா உடன் அமர்ந்திருப்பதை காணலாம். முக மண்டபத்தில் தெற்கு நோக்கிய சுவரில் 2வது குழுவின் கஜசம்ஹார மூர்த்தி சிற்பம் உள்ளது. சிவன் 6 கரங்களுடன் காணப்படுகிறார். மேலும் யானை மறைவில் நடனமாடுவதை காணலாம். உமா இதை பார்த்து கொண்டு இருக்கிறாள். முக மண்டபத்தில் வடக்கு நோக்கிய சுவரில் உள்ள குழுவில் உர்தவ தாண்டவ மூர்த்தி சிற்பம் உள்ளது. அதாவது நடமாடும் சிவன் 8 கரங்களை கொண்டிருக்கிறார் மற்றும் அவர் வலது காலை மேலே உயர்த்தியுள்ளார். முக மண்டபத்தின் வடக்கு நோக்கிய சுவரில் உள்ள மற்ற குழுவில் கங்கார மூர்த்தியின் சிற்பம் உள்ளது. சிவன் 4 கரங்களுடன் காணப்படுகிறார். அவர் உமாவை தனது கீழ் இடது கையால் தழுவுகிறார். அதே சமயம் தனது மேல் வலது கையால் பெண் வடிவத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ள இறங்கு கங்கையை ஏற்றுக்கொள்கிறார்.
வெளிப்புற சுவர்களில் காலரி மூர்த்தி, அதாவது நடமாடும் சிவன், துர்கா, சண்டேச அனுக்கிரக மூர்த்தி, கங்காதர மூர்த்தி, யோக மூர்த்தி, ஜலசம்ஹார மூர்த்தி, லிங்கோத்பவர், காண முடிகிறது. கோவிலில் காணப்படும் கல்வெட்டுகள் ஓரளவு அழிக்கப்பட்டு இருக்கின்றன. கல்வெட்டுகள் ராஜசிம்ம பல்லவரின், அதாவது 8ஆம் நூற்று அரசர் பல்லவ அரசர் கட்டிடக்கலை பாணியில் இருப்பதாக கூறுகிறது. ஆனால் அறிஞர்கள் கோவில் கட்டுமானம் ராஜசிம்ம பல்லவ காலத்தில் தொடங்கி நந்திவர்மன் பல்லவர் காலத்தில் முடிந்திருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது. இந்த கோவில் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் மெயின்டைன் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கோவில் காலை 6 மணி முதல் 11 மணி வரையும், மாலை 5 மணி முதல் 8 மணி வரையும் திறந்திருக்கும். இது ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டால் மெயின்டைன் செய்யப்படுவதால் கோவில் எப்பொழுதும் திறந்திருக்கும், ஆனால் நடை திறந்திருக்காது. ஆனால் கம்பி போட்ட கதவு என்பதால் கம்பி வழியாக நீங்கள் லிங்கத்தை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.